சொல்லும். இதையும் தாண்டியும் நம்ம மனசுல ஒரு கலக்கம் இருக்கும். அதுதான் மிக முக்கியமான அம்சம். என்ன, இந்த மூன்றும் நமக்கு மறுமையை சரி பண்ணக்கூடிய விஷயம். இந்த மூணும் என்ன, நம்ம திடீர்னு மரணம் வந்தா இந்த மூன்றும் எனி டைம் நம்மளுக்கு ஜாகிசா இருந்தா மரணம் என்ன செய்யும், நம்ம மறுமை விஷயத்துல எதிர்கொள்வோம். ஆனா இன்னொரு பெரிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன, நமக்கு அல்லாஹு தஆலா குடும்ப பாசம் என்று வச்சுக்கிறான், குடும்ப பாசம் சொந்த பந்தம் வச்சுக்கிறான். மரணிக்கிற நேரத்துல நிறைய பேருடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா, மௌத்தா போறேன் விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸா குடும்பத்துக்கு சொல்லிடுவோம். பெரிய ஆசை என்ன, மரணிக்கிற நேரத்துல இப்ப நம்ம மௌத்தாக போறேன், இந்த சந்தர்ப்பம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறானா, இல்ல இந்த சந்தர்ப்பம். அதாவது சாது ரதியுல்லாஹி ரசூலுல்லாஹி கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உம்மி உஃப்து திலத், திடீரென வந்து மரணிச்சிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்டா, அவங்க வசியத்து சொல்ற கட்டம் கொண்டு வந்திருந்தா நிச்சயமா அவங்க வசியத்தோடு செஞ்சிருப்பாங்க தர்மத்துக்கு. அப்ப நான் தர்மம் செஞ்சா அது அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தர்மம் செய்யுங்க நிச்சயமா போய் சேரும் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியில, எது சிறந்த தர்மம் என்றா தண்ணி கிணறு கட்டி கொடுக்கறதுன்னு சிறந்த தர்மம் என்று ரசூல் சொன்னாங்க. இவங்க கிணறு கட்டினாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப திடீர்னு வசியத்து என்ற சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. மௌத்துக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் மக்களோட பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டு போற இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப ஒரு மூமின் எப்படி தயாராகணும் தெரியுமா, மனைவி இடத்திலும் மனைவி கணவரிடத்திலும் பிள்ளை தந்தை தாயிடத்திலும் தந்தை தாய் பிள்ளை இடத்திலும் மரணத்தை பற்றி நிறைய பேசியிருக்க. நான் திடீர்னு மரணித்தால் நீங்க எப்படி லைஃப் என்ன செய்வீங்க, அமைச்சு கொள்வீங்க, எப்படி போவீங்க, என்ன மாதிரி அமைத்துக் கொள்வீர்கள், இப்ப நீங்க இருக்கிற இடம் இது, அடுத்த கட்டம் நீங்க என்ன, இப்படி பேசிக்கிறோமா, பேச விரும்புறதே இல்லை, அதெல்லாம் பேசாதீங்க அபசகுணமா இருக்கும், ஒரு அந்த சப்ஜெக்டை எடுக்கிறதே இல்லை. சாதாரண ஒரு ஜனாசா குளிப்பாட்டுற நிகழ்ச்சி நடக்கும், சரி உட்காருங்க கவனம் போடுவோம்னா அதை நீங்க போங்க, நீங்க தான் தைரியசாலின்னு பக்கத்தில் உள்ளவங்க தள்ளி விடுறாங்களோ இல்லை, அவர் வந்து நிக்க பயப்படுறாரு கவனுக்கு, அதோட அடக்கிடுவாங்க நினைக்கிறாரோ தெரியாது. என்னது சாதாரண கவன் இருக்குது, அதாவது நம்ம பயிற்சி கொடுக்கறதுக்காக வேண்டி கவன் குளிப்பாட்டுற செஞ்சு காட்டுறதுக்கு உட்கார உட்காருங்கன்னு கூப்பிடுங்களே, நீங்க எல்லாரும் போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா, எல்லாத்தையும் மூடி கட்டு போட்டுருவாங்க தானே, ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு என்ன செய்யுது வருது, அதாவது மரண ஃபீலிங் ஒன்று என்ன செய்யுது அதுல வருது. சாதாரண கபர்ல நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் தைரியசாலிகள், கபர்ல இறங்கி நீங்க இறங்கிட்டு ஒரு ஆள் இறங்குனுங்க அந்த டைம்ல எல்லாம் நீங்க முந்துங்கன்னு என்ன செய்வாங்க, கபர்ல இறக்குறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, அவ்வளவுக்கு நமது நிலை என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கு. நமது நிலை வந்து அதாவது ஒரு எல்லோருமே இந்த மனநிலையில இல்லை. அப்ப குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும், மரணம் என்ற பகுதியை வைத்து குடும்பத்தை கொஞ்சம் தயார்படுத்தணும். சஹாபாக்களுடைய காலத்துல சிம்பிளா நிறைய இருந்துச்சு, சஹாபாக்களுடைய காலத்துல அந்த பேச்சுக்கள் வந்து நிறைய இருந்தது. நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு தடவை மௌத்த பத்தி பேசிக்கிறாங்க. ஆனா அது ஒரு குடும்ப நிகழ்ச்சி, குடும்ப செய்தியா, நல்ல ஒரு செய்தியா அமைது, அதுல மரணத்தை ஞாபகம் மூட்ட செய்தி அல்ல, ஆனா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, வாரசா அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அப்ப ரசூல் அங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க மௌத்தாயினா தொழுவிக்கிறது யாரு, நான் தானே தொழுவிக்கிறது யாரு, நான் தான், நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. ஆயிஷார்லாம் சொன்னாங்க, தொழுவிச்சுட்டு அடக்கிட்டு வந்து இன்னொரு கல்யாணம் முடிச்சு கொள்வீங்கன்னாங்க. ஆயிஷார்லாம் சொல்றாங்க, அடுத்த என்ன, அடுத்த நாள் நீங்க கணவனா புதிய கணவனா என்னது புது மாப்பிளே ஆயிருவீங்க அப்படின்னு ஆயிஷாரும் ஒரு பெண்ணுடைய இயல்புல சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாம், உங்களுக்கு எல்லாம் தலைவலி, எனக்கு தான் தலைவலியில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காரணம் என்ன, ரசூலாக மௌத்தாக போகிறது அவங்களுக்கு முன்னாலே தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. நான் தான் என்ன செய்கிறேன், தலைவலியில் இருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் நான் என்ன செஞ்சிருவேன், மௌத்தாகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நினைக்கலாம் மரணத்தை பற்றி, குடும்பத்துக்குள்ள பேசிக்கிறது ஒரு அப்படி பேசினாலே சிலர் நினைக்கிறாங்க பேசினாலே நடந்துடும், அப்படியெல்லாம் இல்லை. நோய் விசாரிக்க போனவர் என்ன செஞ்சிடறாரு, மௌத்தாகிறாரு, நோயாளி ஆரோக்கியமா வர்றாரு, நடக்கலையா சமுதாயத்துல நிறைய நடக்குது. அதனால பேசக்கூடாது இல்லை, மனைவி இடத்திலும் பிள்ளைகள் இடத்திலும் குடும்பத்தை மரணிச்சா நீங்க எப்படி லைஃப் கொண்டு போவீங்க. எங்க சகோதரர்கள் பேசுறாங்க எந்த கட்டத்துல, என்ன சும்மா ஒரு வாய் பேச்சுக்கு பேசுறது, எது நான் மௌத்தாகினா நீங்க எப்படி வாழ போறது பாப்பமே, இப்படி நீ எங்க பாக்க போற, அவங்க தானே என்ன செய்ய போறாங்க, வாழ போற சவாலுக்கு பேசிக்கிறது. என்ன குடும்பத்துல எதுக்காக நீ மரணத்தை பத்தி பேசணும் என்றால், அவங்க எங்கிட்ட பல முறை மரணத்தை பத்தி என்ன செஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க, மரணிச்சா இப்படித்தான் வாழணும்ன்றத அவங்க நேரத்தோட. அவர் மரணத்தை எதிர்பார்த்த ஒரு கணவராக என்ன செஞ்சாரு இருந்தாரு, மனைவிய கணவன் நினைக்கணும், அவங்களும் மரணத்தை எதிர்பார்த்த ஒரு மனைவியாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அது ஒரு பெரிய திடீர்னு ஒரு சம்பவமாக எங்களோட குடும்பத்துல இல்ல, எங்களோட பிள்ளைகளுக்கும்
என்ன மரணம் என்று வந்தால் நீங்க எப்படி இருக்கணும்? அனாதை என்ற சிந்தனையோடையும் கவலையோடையும் அனுதாபத்தோடையும் இருக்க கூடாது. மரணம் எல்லாருக்கும் என்ன செய்யும்? வரும் என்ற தைரியங்கள்ல ஒரு குடும்பம், ஏன்னா ஒரு சூழல், எந்த சூழல்ல ஒரு குடும்பம் வளருது அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த உள்ளம் என்ன செய்யும்? பலமாக வளரும். அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் வடிச்ச லெவல்ல ஒரு குடும்பத்தை வளர்த்தோம்னா கடைசி நேரம் நல்லா என்ன செய்யாது? இருக்காது. எனவே இந்த பகுதி நம்மகிட்ட இருந்தது என்றால் நம்ம நிறைய பேசி பண்ணுவீங்களே. ஒரு குடும்பத்துல இரண்டு நாளைக்கு ஒருக்கு மூணு நாளைக்கு ஒருக்கு இந்த பேச்சு இருக்குதுன்னு வைங்களேன், மரணம் சம்பந்தமா மௌத்தாகிற நேரத்தை உங்களுக்கு பெரிய அந்த கவலையே இருக்காது. ஏன்? நீங்க தான் பல முறை பேசிட்டீங்க, மரணித்தா எப்படி வாழணும் என்ற உபதேசங்கள் குடும்பத்துக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க, நிறைய சொல்லி இருக்கிறீங்க. அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் மரணத்தை அந்த அணுகுகிற நேரத்தில் மிக ரிலாக்ஸாக அந்த மரணத்தை என்ன செய்யும்? சந்திக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக முக்கியமான செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூல் ஆயிஷாரெல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூல் ஒரு வார்த்தையை சொல்லி காட்டினார்கள், யார் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை விரும்புவான், யார் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹ் அவரது சந்திப்பை வெறுப்பான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா மின்னா அஹதும் இல்லா ஓஹோ யக்ரஹுல் மௌத்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்கள்ல உள்ள எல்லோருமே மௌத்தை வெறுப்பவர்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறத பத்தி பேசுறாங்க, ஆனா நபித்தோழர்கள் என்ன சொல்றாங்க, எங்கள்ல உள்ள எல்லாரும் மௌத்த வெறுக்கிறவங்க தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வை சந்திக்கணும்டா நாம என்ன செய்யணும், மௌத்தாகணும். மௌத்த நம்ம விரும்புறோமா விரும்பலே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லைஸ கமா தஹபூன், நீங்கள் சொல்லுவதல்ல நான் சொல்ல வருவது. வதாலிக இதா இதக்ஷஅர்ரல் ஜில்து வஹஷ்ரஜ ஸத்ர் வஷஹஸல் பஸர் வதஷன்னஜத்தில் அஸாபிஅ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதக்ஷஅர்ரல் ஜில்து, அது எப்பொழுது தெரியுமா, உங்கள் மயிர்கள் எல்லாம் சிலிர்க்கின்ற நேரம், பார்வைகள் உருளுகின்ற நேரம், விரல்களும் கால்களும் ஒன்றோடொன்று பின்னிக் கொள்கின்ற நேரம், இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பதை போல் கொதிக்கிற நேரம், சக்கராத்துடைய நேரம், இந்த நேரத்தில் மரணம் உங்களுக்கு வருகின்ற இந்த நேரத்தில், யா அல்லாஹ் உஹிப்பு லிகாக், நான் உன்னை சந்திப்பதை விரும்புகிறேன் என்று உங்கள் உள்ளம் சொல்லுமாக இருந்தால் நான் வந்து யா அல்லாஹ் இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கின்றேன், நான் ராகத்தான் ஒரு மரணமாக என்ன செய்யணும், நான் போகணும் என்று உங்கள் உள்ளம் அந்த நேரத்தில் சொன்னால், காரணம் மனைவி பக்கத்தில் தூங்கிக்கொண்டிருப்பாங்க, பிள்ளை தூங்கி கொண்டிருக்கலாம், மனைவி மரணிப்பதாக இந்த கணவன் தூங்கி கொண்டிருக்கலாம், கையை நீட்டி நம்ம மௌத்தா போறேன்னு சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. நம்ம மௌத்தாகத்தான் போகிறோம் நம்மளுக்கு விளங்கும், ஆனால் ஒரு தலையை திருப்பி நம்ம மௌத்தாக போறேன், பிள்ளைகளை கவனிச்சுக்கங்க, குடும்பத்தை பார்த்துக்கங்க சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. அதான் சக்ராத் உலகமும் மறுமை, உலகமும் மறுமை ரெண்டுக்கு நடுவில் நீங்க நின்று கொண்டிருப்பீர்கள். இரண்டுக்கு நிலையில மலக்குமார்களை நீங்க காணுகின்ற சந்தர்ப்பம், திருப்பி உலகத்துக்கு மீள்கின்ற நேரம் அல்ல. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உன்னை சந்திப்பை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லணுமெண்டா, நான் சொன்ன இந்த நாலு பகுதி இல்லாம உங்க மனசு என்ன செய்யாது, அதை சொல்லாது. நம்ம ஏற்கனவே இந்த நாலு பகுதியில தயாராக இருந்தோம் சொன்னால் நம்ம இது எப்பயோ எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம். அந்த நேரம் அல்லாவை நீங்கள் சந்திப்பதை விரும்பினால் அஹப்பல்லாஹு லிகாக், அல்லாஹ் உங்கள் சந்திப்பை என்ன செய்கிறான், விரும்புகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரம் நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்தால் அல்லாஹ் உங்கள் சந்திப்பை என்ன செய்யறான், வெறுக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரம், இந்த நேரத்துல ஒரு மூமினுக்கு ஒரே ஒரு கவலை வரலாம், ஒரே ஒரு ஆசை வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமீதில வரக்கூடிய செய்தி, ஒருவரை சந்திப்பதற்காக போகிறார்கள் ஒரு நபித்தோழரை. அவரு கடுமையான நோயில இருந்தாரு, ரசூலுல்லாஹ் நோய் விசாரிக்க போறாரு. போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கைஃப தஜிதுக், எப்படி நீங்க உங்களை பாக்குறீங்க, என்ன நிலையில நீங்க என்ன செய்றீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, அஹாஃபு அர்ஜுல்லாஹு வ அஹாஃபு துனூபி, எனக்கு அல்லாஹ்வை நினைச்சா ஆசையாக இருக்குது, சொர்க்கம் போகணும், சொர்க்கத்தை பார்க்கணும், அதுல வாழணும்னு ஆசையா இருக்குது, ஆனால் பாவத்தை நினைச்சால் பயமாக இருக்கிறது, நான் செய்த பாவங்களை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பதில் சொன்னார்கள். அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஜ்தமியானி ஃபீ கல்பி இம்ரிஇம் முஸ்லிமின் ஃபீ மித்லி ஹாதல் மௌத் இல்லா அதாஹுல்லாஹு மா ரஜாஹு வ ஜன்னபஹு மிம்மா யகாஃபுஹு. இது போன்ற ஒரு நிலையில், இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த ரெண்டும் சேருமாக இருந்தால்
இறைவன் பாவத்தை வைத்து தண்டிப்பான் என்ற பயமும் சொர்க்கம் என்ற ஆசையும் ஒரு சேர வருமாக இருந்தால் அவர் எதை பயப்படுகிறாரோ அதை விட்டு அல்லாஹ் அவரை தூரமாக்குவான். எதை ஆசை வைக்கிறார் அந்த சொர்க்கத்தை நிச்சயம் இறைவன் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த ரெண்டும் தான் நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், நிகழ்ச்சி வரணும். அப்படி வரணுமாக இருந்தா நம்ம ஏற்கனவே ஒரு அளவுக்கு நான் சொன்ன அடிப்படைகள் நமக்கு தயார் நிலையில் என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால்தான் அந்த கடைசி நிமிடம் என்றது எல்லோரும் நம்ம போகக்கூடிய ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம், இறைவனை சந்திக்க போகிறோம், இதெல்லாம் ஒரு அற்பமான வாழ்க்கையிலிருந்து நம்ம போக போகிறோம் என்கின்ற எண்ணம் நம்மளுக்கு என்ன செய்யும், ஏற்படும்.